Hi guys, welcome back to my channel. இன்றைக்கி நம்ம இந்த பயோட்டிக்கோடைய பயோ ஹனி ஜெல் ஃபேஸ் வாஷ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ப்ராடக்ட் வந்து 150 ml ப்ராடக்ட், ஃபார் ருபீஸ் வந்து 175 rupees விற்கிறாங்க. இந்த ப்ராடக்ட் வந்து லைக் இது வந்து கீ இன்க்ரீன்ஸ் மட்டும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதேமாதிரி இவங்க வழக்கம் போல் சொல்கிறது தான், இது வந்து காஸ்மெட்டிக் ப்ராடக்ட் கிடையாது, இது வந்து ஒரு ஆயுர்வேதிக் ப்ராடக்ட் அவங்க கிளைம் பண்ணியிருக்காங்க. நான் வந்து ஏன் வந்து இந்த ஹனி ஃப்ளேவர் எடுத்தேன்னா, ஹனி வந்து லைக் உங்கள் ஸ்கின்னில் இருக்கிற பேக்டீரியாஸை வந்து ரிமூவ் பண்ணும். அப்புறமேட்டா வந்து ஹனியில் வந்து ஆன்டி ஆக்னே ப்ராப்பர்ட்டி இருக்குது. இப்போ வந்து சம்மர் சீசனால எனக்கு வந்து கொஞ்சம் எண்ணெய் வடிவமாக இருக்கும், வெளியெலாம் போயிட்டு வந்தேன். ஸோ நான் வந்து அது பிம்பிளாக வரும் ஒரு சில வாட்டி, அதனால் அது மாதிரிலாம் இல்லாமல் இருக்கிறதுக்காக நான் ஹனி யூஸ் பண்ணணும்னு நினச்சேன். இந்த ப்ராடக்ட் வந்து எப்படி இருக்குன்னா, ஜெல் மாதிரி இருக்குன்னு நினச்சிவாங்க. ஏன்னா நான் ஆல்ரெடி ப்ரீவியஸாக நான் வந்து வீடியோஸ் போட்டிருப்பேன், குட் வைப்ஸோடைய பப்பாயா ஃபேஸ் வாஷ், அப்புறம் சார்கோல் ஃபேஸ் வாஷு, அதுமாட்டா ஹிமாலயாஸோடைய ப்ளூபெரி ஃபேஸ் வாஷ், அது எல்லாமே நல்லா திக் ஜெல் மாதிரி இருக்கும். ஸோ எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது அப்ளை பண்ணுறப்ப நம்மளுக்கு ரொம்ப சாஃப்டாக ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும், நம்மளுக்கு நல்லாவே தெரியும் அது ஃப்ளேவர் எல்லாமே சூப்பராக இருக்கும். ஸோ எனக்கு அதனாலே எப்படி எனக்கு வந்து ஜெல் டைப்பில் இருந்தால் ரொம்பவும் பிடிக்கும். ஸோ நான் அந்த மாதிரி தான் இருக்குன்னு நினச்சேன். பட் ஆனால் எனக்கு அதிலே பெரிய டிசப்பாயிண்ட் ஆகிடுச்சு. இந்த மாதிரி வந்து வாட்டரியாக இருக்குது, தெரியுதா? நாம் வந்து இது ப்ரெஸ் கூட பண்ணணும்னு அவசியம் இல்லை, நீங்கள் வந்து இது ஓப்பன் பண்ணி சாய்ச்சாலே போதும் வந்துடும். எனக்கு அதுவே வந்து இல்லை பிடிக்கல. அதனால் வந்து நிறைய ப்ராடக்ட் வர மாதிரி இருக்குது, வேஸ்ட்டாக வர மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ராடக்ட்டில் இருக்க ஸ்மெல் எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. ஸ்மெல் எப்படி இருந்துச்சுன்னா, ஒரு மாதிரி வந்து எனக்கு ஆயுர்வேதிக் ஸ்மெல்லாம் பிடிக்கும், பிடிக்காமல் இல்லை. ஆனால் இது ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, ஸ்ட்ராங்கான ஆயுர்வேதிக் ஸ்மெல்லாம் எப்படி இருக்கும், ஒரு மாதிரி அந்த மரம் மாதிரிலாம் இருக்கும்ல, அது என்னன்னு தெரில, அந்த அதிமதுரம் அந்த மாதிரி ஸ்மெல்ஸ்லாம் ஒரு மாதிரி வரும்ல, அந்த மாதிரி எனக்கு இருந்துச்சு. ஸோ எனக்கு இது வந்து அந்த ஸ்மெல் பிடிக்கல. பட் ஆனால் நீங்கள் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணால் நல்லா தான் வச்சுருக்கோம், உங்கள் ஃபேஸ் வந்து ப்ரைட்டாக காட்டும். பட் ஆனால் நான் ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் ஃபேஸை கண்டிப்பாக ட்ரை ஆகி விட்டோம். ஆயிலி ஸ்கின் பீப்புளுக்கு வந்து கண்டிப்பாக இது நல்லாயிருக்கும். எனக்கு ஏன் இது பிடிக்கலன்னா, இதோட ஸ்மெல்லும் ஒரு மாதிரி ஜெல் மாதிரி இருந்தனால எனக்கு டிஸ்வான்டேஜ் இருந்துச்சு. தவிர மற்றபடி ஆயிலி ஸ்கின்னாக இருக்கப்ப அது நல்லாவே ஆயிலெலாம் ரெடியூஸ் பண்ணிச்சு, நல்லா க்ளீன் அவுட் பண்ணிச்சு. பட் ஆனால் என்னென்னா, நான் ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணேன். நான் வந்து இந்த சம்மர் சீசனில் வந்து நான் ஒரு நாளைக்கு வந்து அட்லீஸ்ட் நான் 3-4 times வந்து என் ஃபேஸ் வாஷ் பண்ணுவேன். அப்படி பண்ணுறப்ப என்ன ஆகிடுச்சுனா, எனக்கு வந்து பேச்சஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. ட்ரை பேட்ச் வரும்ல, ஃபுல்லாக எண்ணெய்லாம் போயிடுச்சுன்னா மூஞ்சி வர வரணும் இருக்கலாம் அந்த மாதிரி. ஸோ நான் வந்து மாய்ஸ்சரைஸ் நிறைய அப்ளை பண்ணுற மாதிரி ஆகிடுச்சு. அது மட்டும் இதில் வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜ். இதை வந்து யார் யாரெல்லாம் வாங்கணும்னு ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா, லைக் டை ஸ்கின் பீப்புள் வாங்காதீங்க, நிஜமானமே வந்து உங்களுக்கு ஒர்த்தாக இருக்காது. நீங்கள் அதுக்கு மேலே ட்ரை பண்ண நினச்சிங்கன்னா நீங்கள் வாங்கலாம். ஆயிலி ஸ்கின் பீப்புளுக்கு வந்து ஓரளவுக்கு நல்லாயிருக்கும், ஆனால் நீங்கள் ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணக்கூடாது. இதோட கன்சிஸ்டன்சி நான் காட்டுறேன், நான் கவுத்தாலே வரும். இப்போ பார்த்தீங்களா, நான் கொஞ்சம் தான் கவுத்தேன், ப்ரெஸ் கூட பண்ணல, ஆனால் வரும். இப்படி தான் இருக்குது அது கன்சிஸ்டன்சி. இப்படி தான் இது இருக்கும். நீங்கள் எப்பயும் போல் நீங்கள் தண்ணியில் வந்து நினைக்கிறப்ப உங்களுக்கு நல்லாவே வந்து இது வரும், நுரெல்லாம் வரும், அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இருக்காது. பட் ஆனால் நான் சொல்கிற பாயிண்ட்ஸ் மட்டும் நீங்கள் கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. மற்றபடி இது ஒரு ஆவரேஜான ஃபேஸ் வாஷ் தான். இது இந்த ப்ரைஸுக்கு இதை விட நல்ல நல்ல ஃபேஸ் வாஷ்லாம் இருக்குது. நான் சொன்ன மாதிரி அந்த குட் வைப்ஸில் இருக்கிற பப்பாயா, சார்கோல், அப்புறம் ஹிமாலயாஸில் இருக்கிறது எனக்கு வந்து இது அந்தளவு சாட்டிஸ்ஃபை பண்ணல. எனக்கு ஏன்னா, நான் இதை விட நல்ல பெட்டரான ப்ராடக்ட் நான் யூஸ் பண்ணதுனால எனக்கு பிடிக்கல. லைக் நான் திருப்பி வாங்கலாம் கண்டிப்பாக வாங்க மாட்டேன். வாங்கின வரைக்கும் வேணால் யூஸ் பண்ணிப்பேன். லைக் வந்து வார டெய்லி 1 time மட்டும் ஃபேஸ் வாஷ் பண்ணுறது அந்த மாதிரி. எனக்கு இது பிடிக்கல பர்சனலாக. நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணணும், ட்ரை பண்ணலாம். ட்ரை ஸ்கின் பீப்புளுக்கு நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஆயிலி ஸ்கின் பீப்புளுக்கு ஓகே, பட் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணாதீங்க. ஒரு நாளைக்கு 2 times அவ்வளோதான் மேக்ஸிமம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு வந்து லைக் கொடுங்க, இந்த சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.